உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாகிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் சிரம்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். என் உள்ளம் கவர் கல்வன் என்ற தலைப்பிலே இன்று ஆளுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தரை பற்றியும் அவருடைய ஒரே ஒரு பாடலை பற்றியும் நாம் இந்த பகுதியிலே பார்க்கலாம். கல்வன் என்றால் யார்? கல்வன் என்பவன் பிறருடைய பொருளை பிறர் அறியாமல் தன் சுய லாபத்திற்காக களவாடுபவன். அவனைத்தான் நாம் கல்வன் என்று சொல்லுவோம். உள்ளம் கவர் கல்வன் என்றால் யார்? இவன் எதை களவாடுகின்றான்? இவனுக்கு பொருள் முக்கியமல்ல, தன் விருப்பப்பட்டவரின் உள்ளமே முக்கியம். ஒரு சிறு எடுத்துக்காட்டு சொல்லுகின்றேன். ஒரு பெண் தன் தந்தையின் மருத்துவ செலவுக்காக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். உறவினர் பலரிடம் கேட்டும் எந்த உதவியும் கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கின்ற போது அவன் கல்லூரியிலே படித்த ஒரு மாணவன் அவன் கல்லூரியிலே படித்தவன் நண்பன் ஒருவன் அங்கே வருகின்றான். அந்த நண்பனானவன் இவள் கல்லூரியில் படிக்கிற அந்த காலகட்டத்தில் தன் விருப்பத்தை சொல்லியிருக்கிறான், அவளோ மறுத்திருக்கிறாள் ஏதோ ஒரு காரணம். இன்று அவனை சந்திக்க நிற்கிறது, அவனிடம் தன் நிலை எதையும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறாள். முகம் வாட்டத்தை அறிந்து என்ன பிரச்சனை என்று கேட்க தன் பிரச்சனையை சொல்லுகிறாள். அவன் எந்த ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் அந்த மருத்துவ செலவிற்கு என்ன பணம் உண்டோ அந்த பணத்தை ஒரு செக்கில் எழுதி கொடுத்து விட்டு சென்று கொண்டிருக்கின்றான். கல்லூரியில் படிக்கும் பொழுது இவள் தன்னை ஒரு முறையாவது பார்க்க மாட்டாளா என்று ஏங்கி தவித்த அந்த நண்பன் இன்று வேகமாக திரும்பி கூட பார்க்காமல் சென்று கொண்டிருக்கின்றான். அவனை இப்போது இவள் ஒரு முறையாவது அவன் திரும்பி பார்க்க மாட்டானா என்று ஏங்கி தவிக்கின்றார். அவன் 100,000 ரூபாயை கொடுத்து செல்லுகின்றான் என்றால் அவன் இழந்திருக்கின்றான். ஆனால் அவனை இவள் திருடன் என்கின்றால் காரணம் இப்பொழுது அவன் இவள் உள்ளத்தை திருடி சென்று விட்டான். ஆக கல்வனுக்கும் உள்ளம் கவர் கல்வனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. உள்ளம் கவர் கல்வன் வேறு, கல்வன் வேறு. கல்வன் பிறர் பொருளை திருடச் செல்வான், ஆனால் அவ்வளவு சீக்கிரம் அகப்பட மாட்டான். ஆனால் இந்த உள்ளம் கவர் கல்வனோ விரும்புபவரின் உள்ளத்திலே அகப்படுவான், ஆனால் ஒருபோதும் அங்கிருந்து புறப்பட மாட்டான். இந்த பகுதியிலே கல்வன் என்று நாம் யாரை பார்க்கிறோம் என்றால், இந்த உலகத்தையெல்லாம் ஓர் குடையின் கீழ் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன். அவனை கல்வன் என்று சொல்லுபவர் யார் தெரியுமா? 3 வயது குழந்தை திருஞான சம்பந்தர். அப்படி அந்த 3 வயது குழந்தையிடம் எதை பெறுவதற்காக இந்த இறைவன் தன்னை ஒரு கல்வனாக மாற்றிக்கொண்டான் என்பது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். திருஞான சம்பந்தர் 3 வயது. அவருடைய தகப்பனார் சிவபாத இருதயர். குழந்தையை அழைத்து கொண்டு சீர்காழியில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் திருத்தோணியப்பர் ஆலயத்திற்கு செல்கின்றார். அந்த ஆலயத்தின் திருக்குளத்திலே நீராடுவதற்காக குழந்தையை குளக்கரையில் உட்கார வைத்துவிட்டு நீருக்குள்ளே செல்கிறார். அங்கிருந்து கொண்டு சில மந்திரங்களை செபித்து நீருக்குள்ளே மூழ்குகிறார். அதுவரையில் அமைதியாக இருந்த குழந்தை தந்தையை காணாது தவித்து கண்களில் நீர் ததும்ப சுற்றுமுற்றும் பார்க்கிறது, தந்தையை காணவில்லை. மேலே பார்க்கிறது, தோணியப்பர் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து அம்மா அப்பா என்று அழுகிறது குழந்தை. ஒரு குழந்தை எப்படி அழும் என்பதை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே மிக செம்மையாக எடுத்து சொல்லுகின்றார். ஒரு குழந்தை என்றால் எப்படி அழும்? முதலில் கண்களிலே நீர் முட்டி கொண்டு வரும். அதன் பிறகு அதன் பிஞ்சு கரங்களால் அந்த கண்களை
துடைப்பதற்காக துடைக்க தெரியாமல் கசக்கி கொண்டிருக்கும். உதடுகள் அங்கும் இங்குமாக துடித்து கொண்டிருக்கும். அதை ஒரு பாடலாக வடிக்கிறார். கண் மலர்கள் நீர்த்ததும்ப கை மலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்கனி வாய் மணி அதரம் புடை துடிப்ப என்று பாடுகின்றார். ஒரு குழந்தை அழுகிறது என்றால் அது இயல்பான ஒன்று. ஆனால் அதையே சேக்கலார் பெருமான் எதற்காக அழுகிறது என்றும் சொல்லுகின்றார். எல்லா குழந்தைகளும் பசியினால் அழும், ஏதேனும் ஒரு பொருள் வேண்டி அழும். ஆனால் இந்த குழந்தை எதற்காக அழுகிறது? மறைகள் ஓங்கி வளர அழுகின்றது. இந்த உயிர்களெல்லாம் இன்புற்று விளங்க அழுகின்றது. எண்ணில் மறை ஒளி பெருக எவ்வுயிரும் குதூகலிப்ப புண்ணிய கன்றணைய அவர்தாம் பொறுமி அழுது அருளினார் என்று பாடுகின்றார். இப்பொழுது குழந்தை தோணியப்பரை பார்த்து அழுகிறது. அம்மா அப்பா என்று அழுகிறது. அதனால் தோணியப்பர் என்ன செய்கிறார்? அம்மையப்பனாக வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அக்குழந்தையின் அழுகையை நிப்பாட்டுகிறார். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். இறைவன் முற்றும் அறிந்தவன். இந்த குழந்தை எதற்காக அழுகிறது என்று இறைவனுக்கு தெரியும் அல்லவா? குழந்தை தந்தையை தேடி அழுகின்றது. அது பால் கேட்டு அழவில்லை. அப்படியானால் இறைவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் தந்தையை அந்த குழந்தைக்கு தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். இல்லை, தானே அவரின் தந்தையாக அவர் முன் நின்று அந்த குழந்தையின் அழுகையை நிப்பாட்டியிருக்க வேண்டும். ஆனால் இறைவன் அப்படியெல்லாம் செய்யாமல் ஏன் குழந்தைக்கு வந்து பாலை கொடுத்து அதன் அழுகையை நிப்பாட்டுகிறான்? இப்பொழுது வீடுகளிலே எல்லோரும் இதைத்தான் நாம் செய்கிறோம். ஒரு குழந்தை அழுகிறது என்றால் என்ன செய்வோம்? ஒரு புட்டிப்பால் மேல் பகுதியில் உள்ள அந்த ரப்பரை எடுத்து வாயிலை வைத்துக் கொள்வார்கள். அந்த குழந்தை அதை சப்பிக்கொண்டே இருக்கும், அழுகையை நிப்பாட்டிவிடும். இது மிக எளிமையான வழி. ஒருவேளை இதைத்தான் சிவபெருமானம் செய்து கொண்டாரா என்றால் இல்லை. இறைவன் என்பவன் யார்? மாணிக்க வாசகர் தெளிவாகச் சொல்லுகிறார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பில ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே என்று பாடுகின்றார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால என்று சொல்லுகிறார். ஒரு தாய் என்ன செய்வாள்? குழந்தை அழுகிறது என்றால் பாலுக்காக அழுகிறது என்று அந்த குழந்தை அழுவதற்கு பிறகுதான் பால் கொடுப்பார். குழந்தை அழவில்லையே என்பதற்காக அடிக்கடி பாலை கொடுத்து கொண்டிருக்க மாட்டாள். குழந்தை அழுகிறது என்றால் அவளுக்கு பால் கொடுக்கும் ஞாபகம் வரும். உடனே தன் மடியில் அமர்த்தி தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தையின் பசியை போக்குவாள். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து. ஒரு பாலை நினைந்து ஊட்டக்கூடிய ஒரு தாயை விட பரிவு மிக்கவன் என்று நாம் மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர் குழந்தை அழுவதை பார்த்து கொண்டு தான் இறைவன் என்று நினைத்து கொண்டிருப்பாரா? இல்லை. அங்கே இறைவன் எல்லாம் வல்ல இறைவன் அங்கே தன்னை ஒரு தாயாக நினைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்பதை கூட ஆராயாமல் ஓடி வந்து பாலை கொடுத்து அந்த குழந்தையை அழுகையை நிப்பாட்டி பசியாற்றுகிறார். இங்கே இறைவனின் வல்லமை நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனின் கருணை தான் இங்கே முக்கியம். இறைவன் நினைத்திருந்தால் தன்னையே ஒரு அவருடைய தந்தையாக மாற்றிக்கொண்டு குழந்தையின் அழுகையை நிப்பாட்டியிருக்க முடியும். ஆனால் அங்கே இறைவன் தன்னை ஒரு தாயாக உணர்ந்து கொண்டு அந்த தாய் பாசத்தின் மேல் உள்ள அந்த அன்பினால் அந்த குழந்தைக்கு ஞானப்பாலை ஊட்டி மகிழ்கின்றான். குழந்தை பால் குடித்து விட்டது, அழுகையை நிப்பாட்டி விட்டது. இறைவன் சென்று விட்டார். குளத்திலே மூழ்கி எழுந்த சிவபாத இருதயர் தந்தையார் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். குழந்தையின் வாயிலே பால் வடிந்து கொண்டிருக்கிறது. படபடத்து போனார். யார் இந்த காரியத்தை செய்தது? சுற்றுமுற்றும் பார்க்கிறார், எங்கும் யாரும் இல்லை. உடனே குழந்தையை நோக்கி ஓடி வந்து உனக்கு யார் பால் கொடுத்தது என்று கொஞ்சம் அதட்டலாக கேட்கிறார். குழந்தை சிரிக்கிறது. அதோ என்று தன் ஆள்காட்டி விரலை காட்டி அந்த தோணியப்பரை காட்டுகிறது. இதுவரை மலலை பேசிக் கொண்டிருந்த அந்த வாய் இன்று இப்பொழுது மறை பேசத் தொடங்குகிறது. அந்த இடம் சாதாரண இடமா? இல்லை. இந்த ஊழிக் காலத்திலே உலகமெல்லாம்
பிரளயத்தில் அழிந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலும் அழியாமல் ஒரு தோணி வடிவிலே நின்று கொண்டிருக்கும் திருத்தோணிபுரமாக இருப்பது சீர்காழி. அந்த இடத்திலே இருந்துதான் பிரம்மன் இந்த உயிர்களை படைக்கும் தொழிலை ஆரம்பிக்கின்றான். அப்பேற்பட்ட அந்த ஆலயத்திலே நின்று கொண்டு ஒரு குழந்தை 12 திருமுறைகளில் முதல் பாடலை அங்கே பிரசவிக்க ஆரம்பிக்கிறது. என்ன பாடல்? தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரோன் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று தனக்கு பால் கொடுத்தவனை அறிமுகப்படுத்துகிறது தந்தைக்கு. இப்பிறவியில் உள்ள அந்த தந்தைக்கு எப்பிறவிக்கும் தந்தையான அந்த இறைவனை அறிமுகம் செய்கிறது. இந்த பாடலை பற்றி எத்தனையோ பெரியவர்கள் எத்தனையோ விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். நானும் ஒரு சிறு விளக்கத்தை கொடுக்கின்றேன். அடியார் பெருமக்கள், இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். காரணம், நான் புது அடியவன். மாணிக்க வாசகர் சொல்வது போல, புத்தடியோன் புன்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ. புதிய அடியவர்களாகிய நாங்கள் செய்கின்ற தவறுகள் ஏதேனும் இருந்தால் அதனை பழைய அடியவர்களாகிய நீங்கள் பொறுத்து அதற்கு மாற்று வழிகளை காட்டுங்கள், நாங்கள் பின்பற்றி கொள்ளுகின்றோம். இந்த பாடலிலே தோடுடைய செவியன் என்று சொல்லுகிறார்கள். தோடு என்றால் பெண் அணிவதை குறிக்கும். பெண் தன் காதுகளிலே அணிவது. செவியன் என்றால் அது ஒரு ஆண்பால். ஆக தோடு என்றால் உமையமையையும் செவியன் என்றால் சிவபெருமானையும் குறிக்கும். அர்த்தநாரீஸ்வரராக விளங்கக்கூடிய அந்த இறைவன். இங்கே எனது கருத்து என்ன என்றால், தோடு என்பது ஒரு பெண், செவியன் என்பது ஒரு ஆண். ஆக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்கின்றது. அடுத்த வரி, அடுத்த வார்த்தை விடை ஏறி. ஓர் ஆணும் பெண்ணும் கலந்தால் உயிர் உருவாகும். சைவ திருமுறைகளிலே உயிர் என்பதற்கு பசு என்று சொல்லுவார்கள். நமக்கெல்லாம் பசு என்றால் பசுமாடு. இங்கே விடை என்று சொல்லுகிறார்கள். அது ஆண் வர்க்கத்திலே உள்ள காளை. அதை நான் உயிராக பார்க்கின்றேன். ஆக தோடுடைய செவியன், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இணைந்து விடை ஏறி ஒரு உயிராக உருவாகிறது. இங்கே தோடுடைய செவியன் என்று சொல்லும் பொழுது பெண்மையை முன்னிலைப்படுத்தி சொல்லுகிறார் திருஞான சம்பந்தர். ஏன் நாம் கூட அம்மையப்பன் என்றுதான் சொல்லுகிறோம், அப்பன் அம்மை என்று சொல்வதில்லை. தாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நம்முடைய விஞ்ஞானம் கூட பெண்களுக்குத்தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும். இப்போதுள்ள அறிவியலிலே மிக உயர்ந்ததாக இருப்பது ஜெனிடிக்ஸ் என்று சொல்லுவார்கள், குரோமோசோம்களை பற்றியது. நம் உடலிலே 46 குரோமோசோம்கள் உண்டு, 23 ஜோடி. அதிலே 22 ஜோடி குரோமோசோம்கள் உடல் குரோமோசோம்களாகவும் 1 குரோமோசோம்கள் பால் குரோமோசோம்களாகவும் இருக்கும். அந்த பால் குரோமோசோம்களை நாம் சொல்லும் பொழுது XY என்று சொல்லுவோம். எக்ஸ் என்றால் பெண் தன்மைக்குரியது, ஒய் என்றால் ஆண் தன்மைக்குரியது. நாம் XY என்று தான் சொல்லுகிறோமே தவிர YX என்று சொல்லுவதில்லை. அத்தோடு மட்டுமில்லாமல் எக்ஸ் குரோமோசோம்கள் கொஞ்சம் பெரியனவாகவும் இருக்கும், நீண்டனவாகவும் இருக்கும், அதிக ஜீன்களை கொண்டதாகவும் இருக்கும். ஆக விஞ்ஞானத்தின் படி பார்க்கும் பொழுதும் பெண்கள், அதாவது தாய்தான் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். அதனால்தான் நம்முடைய ஆளுடைய பிள்ளையவர்கள் தோடை முதலிலும் செவியனை கடையிலும் வைத்தார். ஆக தோடுடைய செவியன் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து விடை ஏறி ஓர் உயிர் உருவாகிவிட்டது. அடுத்த வார்த்தை ஓர் தூவன் மதிசூடி என்று சொல்லுகிறார்கள். மதி என்றால் சந்திரனை குறிக்கும். சந்திரன் உருவாகும் பொழுது முதலில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அதன் பிறகு ஒரு புள்ளியில் ஆரம்பித்து 15வது நாள் மிகப்பெரிய பௌர்ணமியாக மிகப்பெரிய உருவம் எடுத்து, அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மீண்டும் ஒரு புள்ளியிலே வந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போவான். ஆக இந்த உயிரானது, ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து உருவான அந்த உயிரானது ஓர் உடலிலே சென்று சிறு புள்ளியாக ஆரம்பித்த அந்த வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி
ஒரு கட்டிலம் காளையாக, ஓர் இளங்கண்ணியாக மாறி, அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைந்த பின் அந்த வளர்ச்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து ஓர் நாள் ஒரு புள்ளியில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆக தூவன் மதிசூடி, அந்த சந்திரனைப் போல நம் வாழ்க்கையும் ஒரு புள்ளியில் ஆரம்பித்து மற்றொரு புள்ளியில் மறைந்துவிடும். அடுத்த வரியில் காடுடைய சுடலை பொடி பூசி. ஆக இறந்து போன அந்த உயிர், அந்த உடலை, உயிர் அந்த உடலை விட்டு வெளியே சென்று விட்டால் அந்த உடலை எடுத்து எரித்து விடுவார்கள். எரித்து போன மிச்சம் சாம்பல், அந்த சாம்பலை எடுத்து அங்கே ஒருவன் பூசிக்கொண்டு நடனமாடி திரிவான். அவன்தான் ஈசன். அவனை என்ன சொல்லுகிறார்கள்? உள்ளம் கவர் கல்வன் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அவனை உள்ளம் கவர் கல்வன் என்று சொல்ல வேண்டும்? இது ஒரு சாதாரண விஷயம்தானே. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு கரு உருவாகிறது. அந்த கரு வந்து ஒரு உடலிலே சென்று நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக வளர்கிறது. ஒரு நாளில் அது தேய்ந்து அந்த உடல், அந்த உயிரானது சென்ற பிறகு அந்த உடல் ஒன்றுமில்லாமல் போகிறது. அதனை எரித்து வெறும் சாம்பலாக்குகிறார்கள். அந்த சாம்பலை எடுத்து ஒருவன் பூசிக்கொள்ளுகிறான். சாம்பலை எடுத்து பூசுவதனால் அவன் நம் உள்ளம் கவர் கல்வனாக மாறிவிடுவானா என்று கேட்கலாம். ஒரு சிறு நிகழ்வை சொல்லுகின்றேன். ஒரு மனிதன் இளம் வயதிலேயே நன்றாக சம்பாதித்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு 55 வயது ஆகிறது. அவனுக்கு கல்யாண வயதில் ஒரு பெண்ணும் கல்லூரியில் படிக்கக்கூடிய வயதில் ஒரு ஆணும் இருக்கிறார்கள். மனைவி இருக்கிறாள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அவனுக்கு திடீரென ஒரு நோய் ஏற்படுகிறது. அந்த நோயின் மருத்துவ செலவுகளுக்காக அவன் பல லட்சங்களை செலவு செய்து எந்த பலனும் இன்றி பரிதவித்து கொண்டிருக்கின்றான். சில கோடிகள் உள்ளவன் இப்பொழுது சில லட்சங்களை மட்டுமே கையிலே வைத்து கொண்டிருக்கின்றான். மேலும் பல லட்சங்கள் செலவாகும் என கேட்க தெரிந்தவர்களிடம் சென்று கேட்கின்றான். இவனிடம் காசு பெற்று சென்றவர்களெல்லாம் இவன் காசு கேட்டு வருவானோ என்று ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். எங்கும் காசு கிடைக்கவில்லை. அப்படியே காசு கிடைத்து மருத்துவ செலவுக்கு பயன்படுத்தினாலும் இந்த உடல் தேறி வருமா என்பது சந்தேகம் என டாக்டர்களும் சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது. தன் குடும்பத்தாரை அழைத்து, என் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, இது சரிப்படுத்துவது என்பது மிகவும் கடினமான காரியம் என மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். நம்மிடம் மிச்சம் இருக்கிற பணத்தை வைத்து நம் மகளுக்கு ஒரு திருமணத்தையும் மகனை ஒரு நல்ல கல்லூரியிலும் படிக்க வைத்து அவர்களை ஆளாக்க வேண்டும். அதனால் இனி எனக்கு மருத்துவ செலவுகள் வேண்டாம், என்னை வீட்டிற்கு அழைத்து சென்று விடுங்கள் என்று சொல்லுகிறார். குடும்பத்தாருக்கும் அது சரியெனவே பட அவரை வீட்டுக்கு அழைத்து சென்று வருகிறார்கள். மிகப்பெரிய பங்களாவிலே இருந்த அந்த மனிதன் இப்பொழுது ஒரு வாடகை வீட்டிலே இருக்கிறார். அந்த வாடகை வீட்டிலே ஒரு முக்கியமான அறையிலே அவரை படுக்க வைத்திருக்கிறார்கள். அவருக்கு என்ன தேவையோ அதை மனைவியோ மகளோ மகனோ பெற்றோர்களை சரியாக பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 மாதம் ஆகிறது. அவருக்கு படுத்த படுக்கையாகவே கிடப்பதால் அவருடைய மல ஜலங்கள் எல்லாமே அங்கேயே சென்று கொண்டிருப்பதால் அந்த இடம் வீச்சம் அடைக்கிறது. அவர்களால் அந்த வீட்டிலே இருந்து சரியாக சாப்பிடவும் முடியவில்லை, நன்றாக தூங்கவும் முடியவில்லை. அதனால் குடும்பத்தார் உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் இந்த வீட்டில் இருப்பதால் எங்களால் சரியாக உணவு உண்ண முடியவில்லை, சரியாக தூக்கம் வரமாட்டேங்கிறது, எங்களுக்கும் இந்த நோய்கள் பல நோய்கள் வந்துவிடுமோ என அச்சமாக இருக்கிறது. அதனால் உங்களை வீட்டின் பின்பகுதியிலே ஒரு அறை இருக்கிறது, அந்த அறையிலே வைத்து விடட்டுமா என்று கேட்கிறார்கள். அவரும் சரி என்று சொல்லுகிறார். அவரை ஒரு வீட்டின் பின்பகுதியிலே கொண்டு போய் வைத்து விட்டார்கள். அவருக்கு அது சரிப்பட்டு வரவில்லை. ஏதாவது தேவை என்றால் கத்தி கூப்பிடுவதற்கும் அவருக்கு சக்தி இல்லை. அப்படியே கூப்பிட்டாலும் அவர்கள் கொஞ்சம் வேகமாக வந்து உதவிகளை செய்வதற்கு கொஞ்சம் யோசிக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு பல வேலைகள் இப்பொழுது வந்துவிட்டது. அவர் வேலையின்றி சும்மா படுத்திருக்கிறவர். இப்படி ஒரு சூழ்நிலை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். நம்மளை கொஞ்சம் ஒதுக்குகிறார்கள், நம்மால் எந்த காரியமும் ஆகாமல் இவர்களுக்கு நாம் சுமையாக இருக்கிறோம் என்று தெரிந்துவிட்டது. இன்னும் 2 மாதங்கள் போகின்றன. அவருக்கு தினமும் அவரை நீரால் துடைத்து பவுடர் போட்டு நன்றாக பார்த்து கொண்டிருந்த மக்கள் கொஞ்சம் வேலையின் காரணமாக 3 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ பராமரிக்கிறார்கள். படுத்தே கிடப்பதால் பின்பகுதி அனைத்தும் புண்ணாகிவிட்டது. அந்த புண்ணிலிருந்து சீல் வடிய ஆரம்பிக்கிறது. அதுவும்
இந்த மல ஜலங்களும் சேர்ந்து அந்த பக்கத்திற்கு போக முடியாத அளவிற்கு மேலும் அதிக வீச்சத்தை கொடுக்கிறது. கட்டிய மனைவி வேறு வழி இல்லாமல் முகத்தை சுழித்து கொண்டு ஏதோ கடமைக்கு ஏதோ செய்து கொண்டிருக்கிறாள். அவருக்கு வாழ்வதற்கு கொஞ்சம் பிரியமில்லை. எல்லோரும் இப்படி நம்மளை ஒதுக்கிக்கிறார்களே, நாம் என்ன செய்வது? நாம் சேர்த்த நாம் ஐம்பத்தி ஐந்து வயது வரை நாம் நன்றாகத்தானே இருந்தோம். நாம் சேர்த்த பணம் நமக்கு இப்பொழுது எந்த உதவிக்கும் வரவில்லை. பார்த்து பார்த்து கட்டிய வீடு நம்மை விட்டு சென்று விட்டது. கட்டிய மனைவி முகம் சுழித்து விட்டு செல்கிறாள். பெற்ற பிள்ளைகள் நம்மை என்ன என்று பார்க்கவே இல்லை. நாம் இந்த உலகத்திலே ஒரு வீணான பிறவியாக வாழ்ந்து விட்டோமோ? நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் நாம் ஒன்றை கூட உருப்படியாக எதுவும் செய்யவில்லையே நமக்காக என்று வருத்தப்படுகிறார். அந்த சமயத்திலே ஒரு பால்ய நண்பன் அவரை பார்க்க வருகின்றான். அவர் நிலைமையை பார்த்து மிகவும் வருந்துகின்றான். உடனடியாக மருந்து பொருட்களை எடுத்துட்டு வந்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு அந்த மருந்துகளை தேய்த்து விட்டு அவனோடு ஒரு வாரம் அங்கே தங்குகிறான். அவனை விட்டு அவன் கொஞ்ச நேரம் கூட பிரியாமல் அவன் தன் பழைய கதைகளை எல்லாம் அந்த மனிதனுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். அந்த மனிதனுக்கு ரொம்ப சந்தோஷம். தன் மனைவி கூட நம்மளை இப்படி செய்து விட்டால், ஆனால் எங்கிருந்தோ வந்தான், என்னை இப்படி பார்த்து கொள்கிறானே என்ற அந்த சந்தோஷத்திலேயே அவன் உடல் அங்கே பிரிகின்றது. அவன் நினைத்து கொண்டான், நாம் ஒரு நல்ல சம்பாத்தியம், ஒரு நல்ல நண்பனை நாம் சம்பாதித்திருக்கிறோம் என்ற ஒரு நல்ல மனதில் அவன் அந்த உடலை விட்டு செல்லுகின்றான். அந்த மனிதனுக்கு அவனுடைய பால்ய நண்பன் தன்னுடைய அவனுடைய உள்ளத்தை கவரக்கூடிய ஒரு கல்வனாக விளங்குகின்றான். ஆக உதவி செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயம்தான், ஆனால் எந்த இடத்துல எவ்வாறு செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். இப்போது இதேபோல்தான் மனித வாழ்க்கையும் பல்வேறு சிரமங்களுக்குட்பட்டு கடைசியில் ஒரு நாள் இறந்து போகிறது. அந்த இறந்து போன உடலை அத்தனை நாட்களாக முத்தமிட்டு கொஞ்சிய அந்த மனைவி தொட்டு பார்க்க கூட அச்சப்படுவாள். உற்றார் உறவினர்களெல்லாம் இந்த உடலை எப்போது வேகமாக இந்த வீட்டை விட்டு கடத்தி கொண்டு போய் செல்ல வேண்டும் என்பதிலே மும்முரமாக இருப்பார்கள். லேசாக தும்பினால் கூட என்னப்பா என்று பதறிய மகன் இன்று அந்த உடலை தீயிட்டு கொளுத்தி விட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விடுவான். இப்படி எல்லோரும் தங்களை ஒதுக்கிவிட்டு செல்லும் போது அங்கே ஒருவன் உட்கார்ந்திருப்பான். அவன்தான் ஈசன், உனக்காகவே அங்கு காத்திருப்பான். அவன் சொல்லுவான், நீ வருத்தப்படாதே, இந்த சொந்தங்களெல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான், உன்னை என்றும் உன்னோடு வாழ்ந்து உன்னை நல்லபடியாக்கி கொள்ள நான் இருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் தொட பயந்தார்களோ, யாரெல்லாம் தொட அருவறுப்பு பட்டார்களோ, அந்த உடலிலிருந்து வடிந்த அந்த சாம்பலை எடுத்து தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு நாட்டியமாடுவான். அவன்தான் அப்பொழுதுதான் அந்த இறந்த மனிதனுக்கு தெரியும், இறைவன்தான் நம் கடைசி வரையிலும் நம் உடன் வரக்கூடியவன், அவன்தான் நம் உள்ளம் கவர்ந்த ஒரு கல்வன் என்பது எப்போது புரியும்? நம் மரணத்துக்கு பின் புரியும். அப்படி மரணத்துக்கு பின் புரியும் என்பதை முதலிலேயே தன் முதல் பாடலிலேயே நமக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியவர் நம் திருஞான சம்பந்தர். இரண்டு வரியிலேயே ஒரு மனிதனின் பிறப்பு இறப்பு எது இந்த உலகத்திலே உனக்கு நிலையாக இருக்கும், அந்த நிலையான அந்த தெய்வத்தை நீ இருக்கும்போதே பிடித்துக்கொள் என்று சொல்வதற்காக இந்த முதல் பாடலை நமக்கு கொடுத்ததாகவே நான் உணர்கின்றேன். ஆக மீண்டும் சொல்லுகின்றேன், தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன். ஆக நாம் வாழும்போதே இறைவனை உணர்ந்து இந்த உலக வாழ்க்கையில் யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாது எல்லோரையும் நலமுடன் வாழ வைத்து இறைவனின் அடி பணிய வேண்டும். நமக்காக ஒருவன் அங்கே காத்திருப்பான். அவன் நம்மை அடுத்த இடத்திற்கு நம்மை நகர்த்தி செல்வான் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.